ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு ஜெயங்கிஸ் கிச்சன். நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டிருந்தீங்கன்னா, அம்மா எங்களால் கோவிலுக்கு வர முடியல, எங்களுக்காக எங்கள் வேண்டுதலை சொல்லி நீங்கள் ஒரு ரூபா நாணயம் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே சொல்லியிருந்தீங்க கண்ணே. அவங்களுக்காக நான் ஒரு ரூபா நாணயம் முடிஞ்சு கொண்டு வந்திருக்கேன், இப்போ உங்களுக்காக நான் கட்டுறேன் கண்ணே. பக்தர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் கண்ணே, என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் தீபாவளி அமாவாசை கும்பப்படையல் கிடையாது கண்ணே. ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் எல்லாரும் தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே தீபாவளி பட்டாசு வெடித்து அவங்க தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கும்பப்படையல் கிடையாது. ஆனால் சாமிக்கு மட்டும் படைப்பாங்க, அம்மனுக்கு கும்பப்படையல் படைப்பாங்க, பக்தர்களுக்கு விநியோகம் கிடையாது கண்ணே. ஆனால் பூஜையை வந்து நாங்கள் ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சன்ல லைவா போடுவோம். கும்பப்படையல் பூஜையை, கும்பப்படையல் பிரசாதம் பக்தர்களுக்கு விநியோகம் கிடையாது கண்ணே. நீங்க எப்போதும் போல கார்த்திகை மாத அமாவாசைக்கு கும்பப்படையல் பூஜைக்கு நீங்க வரலாம் கண்ணு. கார்த்திகை மாத கும்பப்படையல் எப்போதும் போல நடக்கும், எல்லா பக்தர்களுக்குமே பிரசாதம் வழங்கப்படும் கண்ணு. உங்க பேரெல்லாம் நான் வாசிக்கிறேன் கண்ணே, நீங்க பாருங்க. கோபி யமுனா, 7 இயர்ஸ், குழந்தை வரம், 10 கும்பப்படையில் சாப்பிட்ருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் குழந்தை வரம் கிடைக்கலங்கிறதுக்காக வேண்டிக்கை சொல்லியிருக்கீங்க. சீக்கிரமே உங்களுக்கு நல்லது ஒரு குழந்தை வரம் கிடைக்கணும்னு நானும் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேன் கண்ணு. கோமதி ரவி, ஆற்காடு, இவங்களுக்கு 10 வருஷம் ஆகுது, இவங்களும் குழந்தை வரத்துக்காக வேண்டியிருக்கீங்க. உங்கள் வேண்டுதலும் சீக்கிரமே நிறைவேறணும்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேன் கண்ணு. ரஞ்சித் ரம்யா, தஞ்சாவூர், 5 இயர்ஸ், இவங்களுக்கு குழந்தை வரம். மது சர்க்குணன், இவங்களுக்கு செகண்ட் பேபிக்காக வேண்டியிருக்கேங்க கண்ணே. அடுத்தது லீலா மணிகண்டன், சேலம், குழந்தை வரம். பிரேமா ராஜேந்திரன், கடன் பிரச்சனை சரியாகணும், சுந்தரராமனுக்கு முடக்குவாதம் ஆகியிருக்கு, அதுக்கு சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியிருக்கீங்க கண்ணே. அடுத்தது விலாசினி, விலாசினிக்கு வந்து கால் கையெல்லாம் கருப்பு புள்ளி இருக்குது, அந்த புள்ளி சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியிருக்கீங்க. சரஸ்வதி, எக்ஸாம் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும்னு வேண்டியிருக்கீங்க கண்ணு. மகேஸ்வரன் அன்பரசன், 11 இயர்ஸ், குழந்தை வரம். திவ்யா ரூபேஷ்குமார், குழந்தை வரம். கௌதமிக்கு ஹெல்த்து சரியாகி நல்ல வரன் அமைந்து நல்லபடி மேரேஜ் நடக்கணும்னு வேண்டியிருக்கீங்க கண்ணு. இவங்க வந்து ஆத்தூர், ஆந்திரா, சித்தூரில் இருக்காங்க. தீபிகா பாண்டியன், குழந்தை வரம். சுலோச்சனா ஆறுமுகம், 5 கும்பப்படையில் சாப்பிட்ருக்காங்க, இவங்களுக்கும் சீக்கிரமே குழந்தை வரக்க வேண்டும்னு கேட்டிருக்கீங்க கண்ணு. கார்த்திக் ரூபினி, இவங்க முதல் மாத கும்பப்படையில் சாப்பிட்டு இப்போ கன்சீவாக இருக்காங்க, நல்லபடியாக குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்ட சொல்லியிருக்கேங்க. நானும் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேங்கன்னு. ஷாலினி வனஜா, இவங்க அந்த ஐடியிலேருந்து கேட்டிருக்கீங்க, சைதன்யாவுக்கும் எனக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கங்கம்மான்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் வேண்டுதல் படி சீக்கிரமே உங்களுக்கு திருமணம் நிறைவேறணும்னு நானும் வேண்டிக்கிறேங்கன்னு. பிரகாஷ் அகிலா, இவங்களுக்கு 4 இயர்ஸ் ஆச்சு, இவங்களுக்கு குழந்தை வரம். பிரசன்னா உஷா, பெங்களூர், குழந்தை வரம். ராஜா நாயுடு, இவங்க பெங்களூரில் இருக்காரு, இவருக்கு வந்து மூளைக்காய்ச்சல் வந்திருக்கு, அதனால் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. இவங்களுக்கு உடல் சரியாகி இவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கும் மன நிம்மதியை கொடுக்கணும்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேங்கண்ணு. இப்போ நான் உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு 1 ரூபா நாணயம் கட்டுறேன் கண்ணு, நீங்கள் பாருங்கள். உங்கள் எல்லாரோட வேண்டுதலும் சீக்கிரமே நிறைவேறணும்னு நானும் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேன் கண்ணு, கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறும். நீங்களும் இங்கே வந்து குழந்தை வரம் கேட்டவங்கெல்லாம் சாட்சியாக நிற்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் கண்ணு. சேலம் சமயபுரம்.
वी रूपा नाणय कटिटे नहीं यारा विटाल ना और नाणय कटीर कण उमे सर आब नो ना नम सैल समयपुर मारियम उ वेंगे।